வணக்கங்க. இன்னைக்கு அம்மா பொண்ணு சமையலில் வந்து தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு எங்கள் ஆத்தா வந்து செய்கிறாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் வணக்கி அரைக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய்ங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம முதல்ல அரைக்கிறதுக்கு உண்டானதை வணக்கிக்கலாம். நம்ம பற்ற வைங்க. இது வந்து இன்னைக்கு வந்து ஆத்தா வந்து தக்காளி குழம்பு வந்து இன்னைக்கு களிக்கு செய்கிறாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் களி, தக்காளி குழம்பு, ராகி களி. எனக்கு வந்து ராகி களி நெய் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் ஆத்தா வந்து தக்காளி குழம்புக்கு பதிலாக கத்திரிக்காய் சுட்டு ஆட்டுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் கடலைப்பருப்பையும் வணக்கிக்கிறாங்க. இது கூட வரமிளகாயும் போட்டுக்கலாம். எப்படிங்கம்மா செவக்கிற வரைக்கும் வணக்கணுமா? நம்ம தேவையான போடலாம் எண்ணெய் போடலாம். எங்கள் ஆட்டாலாம் வந்து கச்சாயத்துக்கு கோதுமை கச்சாயம் எல்லாமே வந்து ஆட்டாங்கல்ல தான் ஆட்டி செய்வாங்க. ஆட்டி செஞ்சாதான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணங்கிடுச்சுன்னா கருகிடும். இது கூட இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே சேர்த்து வணக்குறாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு வாசலுக்கு. இது கூட சீரகம் போட்டிருக்காங்க. தேங்காய் போடுற, தேங்காய் போட்டு சுத்தம் வணக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் அடுப்புல வச்சு செய்வீங்க? ஆமா, இப்போ கேசம் வச்சு செய்யறேன். அடுத்து செய்ய கேசு வேணாலுமே கேசம் வச்சு செஞ்சுக்கிறேன். பணிஞ்சிருச்சு, நீங்கள் அப்படி இல்லை. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் புளி சேர்த்திக்கோங்க. நான் புளி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா போதுங்க. இப்ப இதை வந்து அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்ப இது கூட நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். இப்ப அது கொதிக்கும் போதே வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய், மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்காங்க. தாளிச்சு கொட்டியாச்சுங்க. இது நல்லா கொதிச்சு வரணும், பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்கணும்.
தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி இதை களி கூட சாப்பிட போகிறோம். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.